எது வரைக்கும் பார்த்துருக்கோம் பிரியா? நம்ம என்ன பார்க்கணும் இன்னைக்கு? இந்த லிங்க்டின் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோம் சார் லாஸ்ட் கிளாஸ். பார்த்துட்டு இருந்தோமா? ஓகே ஓகே. ஃபேஸ்புக் மாதிரி தான் இதுவும், சரிங்களா? நம்ம ஒரு லாகின் பண்ண வேண்டிய லாகின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டாட் லிங்க்டின் டாட் காம், சரிங்களா? நார்மலாக உள்ளே போனீங்க அப்படின்னா லிங்க்டின் டாட் காமில் போயிட்டு கிரியேட் ஆட்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நார்மலாக பூஸ்ட் போஸ்ட் மாதிரி உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். ஆனால் பிஸ்னஸ் லிங்க்டின் டாட் காம் இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா கேம்பெயின் கிரியேட் பண்ணுற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஆட்ஸ் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஒரு கம்பெனி பேஜ் வச்சுருக்கீங்கன்னா அதோட ஆட்ஸ் அக்கௌண்ட் வந்து ஆல்ரெடி நீங்கள் க்ரியேட் ஆகிருக்கும், லாகின் பண்ணி சைன் இன் பண்ணினாலே போதும், சரிங்களா? தென் வந்து நம்ம அங்கே நம்ம லிங்க்டின் பேஜஸில் வந்து நம்ம என்ன போஸ்ட் போட்டிருக்கோமோ அதையும் நம்ம மறுபடியும் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆட்ஸ் ரன் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து கிரியேட் கேம்பெயினு கேம்பெயின்ஸு ஆட்ஸு, இது வந்து முதல் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேம்பெயினு ஆட் செட்ஸு ஆட்ஸ் இருக்கும்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பெயின் குரூப்ஸ் கேம்பெயினு ஆட் செட் இருக்குது, சரிங்களா? அவ்வளோதான் வித்தியாசம். சரி. கேம்பெயின் கொடுக்குறேன், கிரியேட்டிங் கேம்பெயின் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிரியேட் ஏ கேம்பெயின், செட்டப் ஏ கேம்பெயின், அப்ஜெக்டிவ் ஆடியன்ஸ் செலக்ட் பண்ணுறீங்க, ஆட் ஃபார்மட்டு, பிளேஸ்மெண்ட்ஸ் எங்கெங்கே ப்ளேஸ் பண்ணணும், பட்ஜெட் என்ன, கன்வர்ஷன் ட்ராக்கிங் கோடை வந்து நம்ம செட் பண்ணுறோம், ஆட்ஸ் செட் அந்த பண்ணுறீங்க. கன்வர்ஷன் ட்ராக்கிங் வந்து இவங்க கொடுப்பாங்களா சார்? அதை நம்ம ஹெட்டர்ல போடணும் அதானே சார்? கரெக்ட், அந்த மாதிரி இருக்கும். கன்வர்ஷன் ட்ராக்கிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பேசிஸ்டாகவும் உங்களுக்கு இருக்கும், சரிங்களா? தென் வந்து செட்டப் ஆட்ஸ், தென் வந்து ரிவ்யூ அண்ட் லான்ச்சஸ், சரிங்களா? இவ்வளோ தான் கான்செப்ட். சரி, முதல் மொத்தம் நாலு ஸ்டெப் தான் இந்த ஆட்ஸை பொறுத்த அளவுக்கு. ரொம்ப பெரிய அப்ஜெக்டிவ்ஸ் வந்து கிடையாது. ஸோ சார், நான் ஆட்ஸ் குரூப் உடைய நேம் கொடுக்குறேன். ஸ்டார்ட் டேட் பட்ஜெட் டேட் வந்து ஸ்டார்ட் டேட்ஸ் வந்து நம்ம இங்கே கொடுக்குறோம்னா கொடுத்துருக்கோம் ஸ்டார்ட் டேட்டை, சரிங்களா? சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறோம், பிராண்ட் அவேர்னஸ் சார், ஐ வெப்சைட் விசிட்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட், வீடியோ வியூஸ், சரிங்களா? கன்வர்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா லீட் ஜென்ரேஷன் பண்ணிக்கலாம், டேலண்ட் லீட்ஸு, டேலண்ட் லீட்ஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் போஸ்ட்ஸ் மூவ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுதான் டேலண்ட் லீட். வெப்சைட் கன்வர்ஷன், வெப்சைட்டில் விசிட் பண்ணி கன்வர்ஷன்ஸ் பண்ணணும்னா அந்த யூஸ் பண்ணுறோம், ஜாப் அப்ளிகன்ஸ், சரிங்களா? ரெண்டும் ஒன்று சார் இருக்கும், டேலண்ட் லீட்ஸும் ஜாப் அப்ளிகேன் ரெண்டுமே ஒன்று தான், ஒன்று தான். ரெண்டுமே உங்களுக்கு ஒன்று தான், சரிங்களா? நம்ம எப்படியும் பிராண்ட் அவேர்னஸும் ஒன்று தான், வெப்சைட் விசிட்ஸும் ஒன்று தாங்கிற மாதிரி அப்ஜெக்டிவ்க்கு மட்டும் தான் மாத்திரமே தெரியல. இது ஜாபாக கொண்டு போகிறீங்க, இது டேலண்ட் லீட்ஸுங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, உங்கள் ஸ்கில்ஸ் பேசிஸ் வந்து நம்ம வந்து இதில் இன்செர்ட் பண்ணி நம்ம கொண்டு போகிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான் வந்து வித்தியாசம். சரி. ஸோ நம்ம அங்கே பார்த்த மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் இமேஜ் ஆடு, கரோசல் ஆடு, வீடியோ ஆடு, சரிங்களா? தென் வந்து டெக்ஸ்ட் ஆட்ஸ் இருக்குது, ஸ்பாட் லைட் ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஷோ ஆகும், சரிங்களா? ஃபாலோயர்ஸ் ஆட்ஸுங்கிறது நம்ம நம்மளோட கம்பெனி பேஜஸை வந்து ஃபாலோயர்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஃபாலோயர்ஸ் ஆட்ஸு ஃபாலோ பண்ண சொல்லி ஆட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ நம்ம கம்பெனி பேஜை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஃபாலோயர்ஸ் ஆட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது இதுதான், சரிங்களா?
எக்ஸாம் நிறைய பேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோயர்ஸ் வந்து லிங்க்டின்ல வந்து கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அது வந்து ரொம்ப வந்து ஃபேக்கான இஷ்யூஸ், எதுவுமே நம்ம பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயங்களை தப்பி யூஸ் பண்ணாமல் பண்ணலாம். தென் வந்து டாக்குமெண்ட் செட்ஸு, பிபிடி, பிடிஎஃப் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம எதுவும் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆன்சர் ரன் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் செட்ஸை யூஸ் பண்ணிக்கணும், சரிங்களா? தென் வந்து மெசேஜிங் ஆடு, இது கன்வர்ஷன் ஆடு நம்ம சொல்லலாம். தென் மெசேஜிங் ஆட்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் ஆட் பட்டன் வந்து இன்பாக்ஸ், நம்ம டேரெக்டாக வந்து இன்பாக்ஸ்க்கு வந்து மெசேஜஸ் அனுப்புகிற மாதிரி நம்ம ஆடியன்ஸ் செட் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து இது. தென் ஈவெண்ட், நம்ம ஏதாவது தியரட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸு அப்புறம் வந்து எஜுகேஷன் ரிட்டர்ன் ஃபங்க்ஷன்ஸு இந்த மாதிரி எதுவும் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஃபேஸ்புக்கை க்ரியேட் பண்ணுறதை விட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லிங்க்டினுக்கும் ஃபேஸ்புக்கு என்ன சார் டிஃப்ரென்சஸ் அப்படின்னா ப்ரொஃபஷனல்ஸு, சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து நாங்கள் ஒரு கோர்ஸ் ரன் பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ் வந்து நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஈவெண்ட் ஆட் வந்து நான் ஃபேஸ்புக்கில் ரன் பண்ணுறதை விட ஈவெண்ட் ஆட் வந்து லிங்க்டின்ல ரன் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ரீச் நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து ஒரு ஒரு நம்மளுடைய க்ரௌடு, நம்ம கிடைக்கக்கூடிய க்ரௌடு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேலண்டட் க்ரௌடாக இருப்பாங்க. அதுதான் மெயின் டிஃப்ரென்சஸ்ஸு, சரிங்களா? பட் ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கை விட லிங்க்டின் வந்து டபுள் மடங்காக உங்களுக்கு வந்து ப்ரைஸ் லிஸ்ட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா? அது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் அதை பொறுத்தளவுக்கு. இந்த பிளேஸ்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு ஒன்றுமே கிடையாது. டெக்ஸ்ட் ஆட்ஸ் எதுனாலுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்ம அங்கே கொடுத்தோம்லையே இமேஜஸ்ஸு, கரவசல் இமேஜஸ் நம்ம கொடுக்க போகிறோம், 5 இமேஜஸ் நம்ம கொடுக்க போகிறோம், வீடியோனா வீடியோ கொடுக்க போகிறீங்க, டெக்ஸ்ட்னா டெக்ஸ்ட் ஆட்ஸ். இந்த ஆட்ஸ் எல்லாமே இந்த சைட் பாரில் வர ஆட்ஸ் தானே சார் லிங்க் என்ன? இது எல்லாமே சைடு வர ஆட்ஸ்க்கு, ஸ்பாட்லைட் மட்டும்தான் வந்து டெஸ்க்டாப்ல சைடுல வர ஆடு. இது எல்லாமே வந்து சென்ட்ரல்ல ஸ்பான்சர்டு ஆட்ஸ் தான் உங்களுக்கு வரும். நம்ம வந்து லிங்க்டின்ல பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியன்ஸ் செட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ நம்ம ஆடியன்ஸ் வந்து நம்ம வந்து கேட்டகரைஸ்ட் வந்து நம்ம வந்து நாங்கள் இந்த மாதிரி கேட்டகரைஸ் நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப பட்சத்தில் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்மலாக எல்லா ஆடியன்ஸுக்கும் நமக்கு வந்து ஷோ பண்ணுறாங்க. நம்ம யார் யார் தேவையில்லாமல் இருக்காங்களோ அவங்கள வந்து நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு பெட்ஸ் லவர்ஸ்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னா பெட்ஸ் லவர்ஸ் நாங்கள் கொடுத்துடலாம். வந்து ஹோம் அண்ட் கார்டன்ஸ் யாரும் தேவையில்லை அப்படின்னா இங்கே ஹோம் அண்ட் கார்டன்ஸ் தான் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறேன். ஃபேமிலி அண்ட் பேரண்ட்ஸ் தேவையில்லாம் இங்கே யூஸ் பண்ணுறோம், ஆமாம், சரிங்களா? எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கிறோம். தென் வந்து பப்ளிஷர்ஸ் லிஸ்ட்டு, நான் சொன்ன மாதிரி சாம்ப் நேம், நம்மக்கிட்ட வந்து ஒரு டேட்டா பேஸ் இருக்குது, அவங்க யார் யாரெல்லாம் லிங்க்டின்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நம்ம வந்து மேட்ச் ரன் பண்ணணும் அப்படின்னா இந்த டேட்டா பேஸ் நம்ம யூஸ் பண்ணி நம்ம மேட்ச் ரன் பண்ணலாம். அந்த ஷீட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். அவங்களுடைய லிங்க்டின் ஐடிஸ் வச்சு நம்ம வந்து டார்கெட் பண்ணலாம், ப்ளஸ் வந்து நேமு ஃபோன் நம்பர்ஸு அந்த மாதிரி வச்சு நம்ம டார்கெட் பண்ணலாம். தென் பட்ஜெட்டிங்கு, ஸோ டெய்லி பட்ஜெட் நம்ம எவ்வளோ வந்து ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத செட் பண்ணுறோம் நம்ம. தென் வந்து லைஃப் டைம் பட்ஜெட்டுங்கிறது இந்த கேம்பெயின் மொத்தமாகவே நமக்கு எவ்வளோக்கு வந்து ரிஜில் பட்ஜெட் ரெடி பண்ணுறாங்களோ பட்ஜெட் ரெடி பண்ணுறாங்களோ அது வந்து லைஃப் டைம் பட்ஜெட்டு, சரிங்களா? போத் டெய்லி அண்ட் பட்ஜெட், எக்ஸாம்பிள் லைஃப் டைம் பட்ஜெட் வந்து எனக்கு வந்து 10,000 ருபீஸு, பட் டெய்லி பட்ஜெட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் அப்படிங்கிறது டெய்லி செட் பண்ணுறது, சரிங்களா? டெய்லி பட்ஜெட் வந்து நான் 1,000 கொடுக்குறேன். தென் வந்து லைஃப் டைம் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 நான் கொடுக்குறேன், சரிங்களா?
சோ இப்போ இது எப்படி எவ்வளவு நாள் ரன் ஆகும், 20 டேஸ் ரன் ஆகும் நமக்கு கரெக்ட்டா. ஷார்ட் ஷெட்யூல் ஸ்டார்ட் டேட், ஆப்டிமைசேஷன், ரீச், பிட்டிங் ஸ்டெப், ஆப்டிமைசேஷன் கோல் நம்ம வந்து அவேர்னஸ் செஷனால ரீச் நம்ம கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஆப்டிமைசேஷன் கோல் வந்து நம்ம எங்க நம்ம எந்த இடத்துல முன்னாடி நம்ம என்ன அப்ஜெக்டிவ் நம்ம நீங்க செலக்ட் பண்றீங்களோ அதுக்கு பொறுத்தளவுக்கு இது மாறுது சரிங்களா. மோஸ்ட்லி ரீச் ரெண்டுமே தான் இருக்கும் உங்களுக்கு, மத்தபடி ரொம்ப பெரிய டிஃபரன்சஸ் இருக்காது. ஜாப் அப்ளிகன்ஸ்ல மட்டும் பாத்தீங்கன்னா இம்ப்ரெஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப அதிகமா காஸ்ட் இருக்கும் சரிங்களா. அது மட்டும் இருக்கும். ஓகே, கன்வர்ஷன் ட்ராக்கிங் இருக்குல்ல, இதுதான் வந்து தேங்க்யூ பேஜஸ்ல வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகக்கூடிய கன்வர்ஷன் ட்ராக்கிங் கோடு சரிங்களா. என்ன கன்வர்ஷன் ட்ராக்கிங் கோட் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலா வந்து ஒரு பேஜோடைய வெப்சைட்ல வந்து எப்படி வந்து கன்வர்ஷன் ட்ராக்கிங் கோடு வந்து பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு பேஜ்ல எக்ஸாம்பிள் ஒரு பேஜ் இருக்கு, இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபார்ம் ஃபில்லப் பண்றாங்க, இந்த ஃபார்மை வந்து நீங்க ஃபில்லப் பண்ணீங்க என்ன ஆகும்னா சப்மிட் கொடுத்தீங்கன்னா தேங்க்யூன்னு ஒரு மெசேஜ் ஷோ ஆகும், இல்லாட்டி ஒரு பேஜுக்கு போய் தேங்க்யூன்னு சொல்லி ஷோ ஆகும் சரிங்களா. இந்த ரெண்டு விஷயமும் நம்ம பண்ண முடியும் கரெக்டா. ஸோ அந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா அந்த தேங்க்யூங்கிற மெசேஜ் எப்பெல்லாம் வந்து ட்ரிகர் ஆகுதோ, எப்பெல்லாம் ட்ரிகர் ஆகுதோ அப்படிங்கிற பட்சத்துல நம்ம க்வெஸ்டின் மார்க் போட்டு நம்ம வந்து ட்ராக்கிங் டெம்ப்ளேட் ரெடி பண்றோம் பாத்தீங்களா. நம்ம URLs tracking template னு சொல்லி கொடுத்தனே, அந்த மாதிரி நம்ம விஷயம் யூஸ் பண்ணும்போது யாரெல்லாம் வந்து லிங்க்டின கிளிக் பண்ணி நம்ம அந்த இடத்துல போய் thank you பேஜ் ஷோ ஆதோ அவங்க எல்லாத்தையும் நம்மளால ட்ராக் பண்ண முடியும் சரிங்களா. நிறைய அப்ஜெக்ட் இருக்கு அந்த பேஜ் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோங்கிறது சரிங்களா. ஒவ்வொருத்தரும் எல்லாமே ஒண்ணுதான் மேடம், தேங்க்யூ பேஜ் முடிச்சு அந்த பேஜ்ல போய் நம்ம வந்து கன்வர்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்னவா நம்ம எடுத்துக்கிறோம் அந்த விஷயத்த தான் நான் வந்து சொல்ல போறேன். நான் வந்து லீட் எடுத்துக்கிறேன் சரிங்களா. இது கன்வர்ஷன் வேல்யூ கேட்டிருக்கான், இது ஜஸ்ட் வந்து நம்மளோட அப்ராக்சிமேட் வேல்யூ தான், இது வந்து நமக்கு வந்து கன்வர்ஷன் வேல்யூ கிடையாது. மொத்தம் பை பண்ணிட்டான் அப்படின்னா அது கன்வர்ஷன் லீடு சரிங்களா. பை பண்ண போறது லீடா தான் ஜெனரேட் பண்ண போறோம் அப்படிங்கிறப்ப ஜஸ்ட் நான் வந்து 100 ரூபான்னு போடுறேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக கன்வர்ஷன்ஸ் கூட நம்ம இன்செர்ட் பண்ணலாம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டேக் மேனேஜர்னு சொல்லுவாங்க, இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கூகுள் டேக் மேனேஜருங்கிறது அது ஒரு தனி கான்செப்ட் சரிங்களா. வெப் டெவலப்பர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டேக் மேனேஜர் யூஸ் பண்ணுவாங்க, அதை தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. நான் சிம்பிளான சொல்கிறேன், கூகுள் வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்த ஒரு டூலு சரிங்களா. இதெல்லாம் யாரு சார் எதுக்கு சார் இதெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, நம்ம ஒரு வெப்சைட்ல வந்து நிறைய டேக்ஸ் யூஸ் பண்ணிடுவோம், கூகுள் அனலிட்டிக்ஸ் டேக்ஸ் அந்த மாதிரி நிறைய டேக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு கோட்ஸ் நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்ல பார்த்தோம் அப்புறம் ஃபேஸ்புக்ல நம்ம டேக் கிரியேட் பண்ணணும்னு சொல்றோம். கூகுள் ஆட்ஸ்ல போனா கூகுள் ஆட்ஸ்க்குன்னு ஒரு தனி கோடு போட வேண்டி இருக்குது. நிறைய நம்ம வந்து டேக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் கரெக்டா. அந்த மாதிரி டேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும் போது ஒவ்வொரு டைம் நம்ம வெப்சைட் ஓபன் பண்ணி நம்ம ஹோஸ்டிங் குள்ள போயிட்டு ஒவ்வொரு பேஜஸ் யூஸ் பண்ணி நிறைய நான் வந்து டேக்ஸ் நான் போட வேண்டி இருக்கு கரெக்டா. அந்த மாதிரி இப்பெல்லாம் சரிங்களா. இதெல்லாம் அட்வான்ஸ்
இந்த கூகுள் டேக் மேனேஜரோட கூட ஒன் டைம் நீங்க உள்ள இன்செர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கூகுள் டேக் மேனேஜரை யூஸ் பண்ணியே நம்ம வந்து கூகுள் அனலிட்டிக்ஸ் கோடா இருந்தாலும் சரி எக்கச்சக்கமான கோட்ஸை வந்து நம்ம இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஃபேஸ்புக் ஆட்ஸ் உடைய கோட் இப்போ நீங்க இந்த லிங்க்டின் ஆட்ஸ் உடைய கோட்ஸ் நீங்க இன்செர்ட் பண்ணோம் அப்படின்னா மேனுவல் டேக் மேனேஜர் கூகுள் டேக் மேனேஜர் இருக்கு இல்லையா, அந்த கூகுள் யூஸ் டேக் மேனேஜர் கூகுள் டேக் மேனேஜர் யூஸ் பண்ணி இதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த கூகுள் டேக் மேனேஜர் கரெக்டாக அங்கே போகும். அதன் மூலியமாவே நீங்க கரெக்டாக வந்து இந்த கூகுள் கோடை வந்து உங்க வெப்சைட்டை ஓபன் பண்ணாமலே நீங்க கூகுள் டேக் மேனேஜர் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு டேக் மேனேஜர் நம்ம வந்து இந்த கோடை வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கோம், அந்த இன்செர்ட் பண்ண கோடு கீழேயே வந்து ஆட் பண்ணிட்டு வந்துடுவோம். பெரிய கம்பெனிஸ் எல்லாமே வந்து டாக் மேனேஜர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டேக்ஸ் இருக்கா, கூகுள் அனலிட்டிக்ஸு, கூகுள் ஆட்ஸு, கன்வர்ஷன்ஸு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான டேக்ஸ் இருக்கா. அது போக வந்து HTML டேகு, HTML இமேஜஸ்ஸு, அது போக வந்து ப்ரைவேட் டூல்ஸ் என்னென்னலாம் வந்து உங்கள்கிட்ட இன்டகிரேட் பண்ண முடியுமோ எல்லா டேக்ஸ் அண்ட் எல்லாமே. இப்போ லிங்க்டின்னா லிங்க்டின் ஆட்ஸ் இருக்கு, இன்சைட்ஸு. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு போய் தான் வந்து டேக் மேனேஜர்ஸ் சொல்லுவோம். சரிங்களா, இப்போ இது இது இப்போ இப்போ இது இன்செர்ட் பண்ண போனால் இதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் யூஆர்எல் அந்த டிகருடைய நேம் அந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸ் பேஜஸ் மட்டும் செட் பண்ணோம் அப்படின்னா இன்செர்ட் ஆகிடும் நமக்கு. சரிங்களா, இவ்வளோதான் டிஃப்ரென்சஸ் டாக் மேனேஜர் பொறுத்தளவுக்கு. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து கேட்பாங்க கூகுள் டாக் மேனேஜர்னா தெரியுமா, வாட் இஸ் தி கூகுள் டாக் மேனேஜர்னு சொல்லிட்டு கூகுள் அவங்க ஜஸ்ட் ஜென்ரலிஸ்டாக கேட்கலாம் அவங்க கிட்ட. ஸோ அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. தென் வந்து மேனுவலாக ஆட் பண்ணுறதுக்கு இந்த கூகுள் அக்கௌண்ட்ஸில் போயிட்டு இன்ஸ்டன்ஸ் டேக் கோட்ஸில் போய் இன்ஸ்டாலேஷன்ஸ் கொடுக்க சொல்கிறாங்க. இப்போ ஒரு கோடை வந்து மேலே இன்செர்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு கோடு வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா, அவ்வளோதான் இது. ப்ரௌசிங் எக்ஸ்டென்ட் கரனா ஆல்ரெடி போர்ட் போஸ்ட்க்கு வந்து கண்டென்ட் நம்ம ரெடி பண்ணிருப்போம் இல்லையா, அதுக்கு அங்க போய்டும்.
ஸோ நான் ப்ரொஃபைல் ஹெட்டிங் டைட்டில் எடுத்து இந்த இதில் வந்து இமேஜ் ஆல்ரெடி டெக்ஸ்ட் ஆகும். சப்போஸ் இமேஜ் அவனால் ஷோ பண்ண முடியலன்னா இந்த அதுதான் கொடுக்குறது தான் ஆல்ரெடி டெக்ஸ்ட் இதுதான் ஆப்ஷனல் தான் சரிங்களா. நம்ம சரி. கொடுக்குற இமேஜ் தென் வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்ம மேலே டைட்டில்ஸ் கொடுத்துருக்கோம், பட்டன்ஸ் நம்ம ஜாயின்ஸ் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. இது சேவ் ஆகி கொடுக்குறீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆடு நீங்கள் கிரியேட் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இவனை ரெக்கமெண்ட் பண்ணுறான் சரிங்களா. திருப்பி வந்து நம்ம வந்து நியூ ஆட் கொடுக்குறீங்க. திருப்பி இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் இமேஜஸ் டைட்டில்ஸ் டெஸ்கிரிப்ஷன்ஸை வச்சு மறுபடியும் இன்னொரு ஆட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுறீங்க சரிங்களா. ஸோ நான் ஆல்ரெடி இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற கண்டென்ட்ஸை வந்து நான் எப்படி கிரியேட் பண்ணுறேன், அதை எடுத்து ஸ்பான்சர்ட் ஆட்க்கு நான் வந்து மாற்றுறேன். ஆனா இதுல வந்து நம்ம ஆட் நம்ம எக்ஸ்ட்ரா கிரியேட் பண்ணாலுமே வெறும் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் இமேஜ் இது மூணு தானே சார் மாத்த போறோம், மத்தபடி கீவேர்ட்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லல. அதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து இப்போ தாங்க ஆட்ஸ் நான் வந்து 6-7 ஆட்ஸ் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ ரீச் எப்படி இருக்கும், அதோடைய காஸ்ட் பெர் ஒரு 1000 மெம்பர்ஸ் அக்கௌண்ட்ஸ் அவங்க ரீச் பண்ணாங்க அப்படின்னா காஸ்ட் எப்படி நம்மளுக்கு வந்து கால்குலேட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஷோ பண்ணிடுறாங்க சரிங்களா. பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து பேமெண்ட் நெட் ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். லான்ச் கேம்பெயின். ஸோ பில்லிங் சென்டர்ல மட்டும் போயிட்டு நம்ம வந்து கிரியேட் கேம்பெயின்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா டேட்டா உள்ள போயிடும் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து டேலண்ட் அக்வசேஷன்ஸ் நம்ம பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்ஸ் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் காட்டுறாங்க இல்லையா வந்து இதில். ஸோ என்னென்ன சான்சஸ் நம்ம வந்து சூஸ் பண்ணுற மாதிரி நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸஸ் வந்து நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட வந்து டார்கெட் ஆடியன்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னா லுக் ஆடியன்ஸஸ் இங்கே கொடுங்க, இல்லைன்னா ஆடியன்ஸ் ஆர்டிபிள்ஸில் வந்து கம்பெனிஸ் நம்ம டேட்டா டார்கெட் பண்ணுறது, எஜுகேஷன் ரிலேட்டட் டார்கெட், ஜாப் எக்ஸ்பீரியன்ஸஸ் மூலியமாக டார்கெட் பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட்ஸ் டெமோக்ராஃபிஸ் சரிங்களா, இந்த விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணி டார்கெட் பண்ணலாம். பட் இந்த ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் ரிலேட்டட் டார்கெட் பண்ண முடியாது உங்களால் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கம்பெனிஸில் நம்ம வந்து மென்ஷன் பண்ணிப்போம் இல்லையா, இந்த மாதிரி கம்பெனிஸில் எனக்கு வந்து இவங்களுடைய கம்பெனிஸ்லேருந்து எனக்கு வந்து டேலண்டை நான் வந்து ஹையர் பண்ணுறேன், இவங்கள்ட்ட ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்க பீப்புள்ஸ்டேருந்து நான் வந்து டேலண்ட்ஸை நான் ஹையர் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட்டு திங்க் வந்து லிங்க்டின் தான். ஸோ இப்போ வந்து நான் இப்போ கோவனைசனில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களை வந்து நான் டார்கெட் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இங்கே பண்ணிக்கலாம். இது வந்து இதுக்காக மட்டும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், நம்மளுடைய ப்ராடக்ட்ஸை வந்து சேல் பண்ணுறதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. இப்போ ஒரு சிஆர்எம் சாஃப்ட்வேர் ஒன்று வச்சுருக்கீங்க சரிங்களா. சிஆர்எம் சாஃப்ட்வேர்ஸ் வந்து இல்லாத கம்பெனிஸ்லாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு முதல் டேட்டா பேஸ் எடுத்துக்கணும் சரிங்களா. அவங்களோட லிஸ்ட்டை எடுத்துட்டு அவங்க கம்பெனிஸ்லாம் சூஸ் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து அந்த அவங்கள்ட்ட ஒர்க் பண்ணுற பீப்புள்ஸை ரீச் பண்ண முடியும், அவங்களோட சிஇஓஸை ரீச் பண்ண முடியும் இல்லையா, அது மூலிமா நம்மளோட ஆட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணி அது மூலிமா நம்ம சேல் பண்ண முடியுமாங்கிறத நம்ம ட்ரை பண்ணுறோம் சரிங்களா. ஸோ மற்றபடி நம்ம பின்னாடி இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து சேமாக தான் உங்களுக்கு வரும், பெரிய டிஃப்ரென்சஸ் உங்களுக்கு
சோ மேல சரி. இருக்கங்க டார்கெட் தான் நமக்கு. அந்த டார்கெட்டிங் ஆடியன்ஸஸ் மட்டும் தான் அதை உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு கூப்பிட்டு வந்தேன் சரிங்களா. சரி. அதை ஒன்று மட்டும் தான் டிஃபரன்சியேஷன்ஸ் ஆகும். அதே ஆப்ஷன்ஸ் தான் நீங்கள் வந்து அவங்களோட இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க. கால் டு ஆக்ஷன்ஸில் கிளிக் பண்ணும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா ஹையர் நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் இல்லை ஜாயின் ஆப்ஷன் இருக்கும், அந்த யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா. சரி. அதே மாதிரி டேலண்ட் அக்விசிஷன் ஒன்று தான், ஜாப் அப்ளிகேஷன்ஸ் அக்விசிஷன்ஸும் ஒன்று தான் சொன்னேன் உங்களுக்கு. வேறு எந்த ஒரு சேஞ்சஸுமே உங்களுக்கு இதில் காட்ட மாட்டான், அப்ஜெக்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு ஷோ ஆகும் சரிங்களா. இதுவும் ட்ரை பண்ணி பாருங்க, சரி. நான் அப்ஜெக்டிவ் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ ஃபார்ம் அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக் எப்படி ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணணுமோ அதே மாதிரி ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணணும் சரிங்களா. லீட் ஃபார்ம்ஸ் அது மட்டும் இங்கே டிஃபரன்சஸ் இருக்கும். நீங்கள் ஆட் க்ரியேட் பண்ணாலும் கீழே வந்து ஃபார்ம் ரெடி பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் அவனே கொடுத்துருவோம் சரிங்களா. சரி. நீ நார்மலாக கொடுத்தீங்கன்னா சைன் அப் கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் ஃபில் அப் சரிங்களா. ஆட்டோமேட்டிக்காக அவனே ஷோ பண்ணிடுவான், ஏன்னா இப்போ அவன் லிங்க்டின்ல தானே இருக்கிறான். ஸோ சப்போஸ் நம்ம சென்ட் கொடுத்தா அப்படின்னா இமெயில் அட்ரஸ் ஃபோன் நம்பர் இதெல்லாம் உங்களுக்கு வந்துடும். இன்னைக்கு இதை தாண்டி எனக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபார்ம் தனியாக ரெடி பண்ணிக்கலாம். என்னென்ன கொஸ்டின்ஸ் வேணுமோ நீங்கள் காண்டாக்ட் நம்பர் வேணும் எனக்கு, ஃபோன் நம்பர் வேணும், சிட்டி வேணும், இமெயில் அட்ரஸஸ் வேணும், கம்பெனி நான் என்ன ஒர்க் பண்ணுறானோ அந்த விஷயத்த வேணும் அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்ன டிகிரி முடிச்சிருக்கிறாங்கிற விஷயத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் லீட்ஸ் மட்டும் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது, டேலண்ட் அக்விசிஷனுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம் சரிங்களா.
எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அப்ளிகன்ஸ் வந்து நான் அப்ளிகன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் மூலிமா அப்ளிகன் பண்ணணும்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ப்ராடக்ட்டை வந்து ஒருத்தவங்க வந்து நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னா அது மட்டும் தான் நம்ம இதுக்கு நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம அதில் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெமோக்ராஃபிஸ் இதெல்லாம் வச்சு நம்ம டார்கெட் பண்ண முடியும். அதில் கம்பெனி பேஜஸ் கம்பெனிஸ் அவங்களோட ஜாப் பொசிஷன்ஸ் மூலியமாக நம்ம டார்கெட் பண்ண முடியும். அந்த ஆடியன்ஸ் வந்து டிஃபரன்ஷியேஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆட்ஸை வந்து நீங்கள் அதில் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ இப்போ இந்த இந்த விஷயம் உங்களுக்கு புரியுது, இந்த ஆட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறது உங்களுக்கு புரியுது. ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபார்ம் கிரியேட் பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். கிரியேட் பண்ணிட்டு பப்ளிஷ் ஆட்ஸ், சரிங்களா? மொத்தம் வந்து இதில் மூணு டைப் ஆஃப் ஆட்ஸ் தான், ரீச்சு, டேலண்ட் அக்விசேஷனு, தென் வந்து பார்த்தீங்கன்னா லீட் ஜென்ரேஷன் ஆடு. இந்த மூணு டைப் ஆஃப் ஆட்ஸ் தான் டிஃப்ரென்சஸ் தான் இருக்கும், சரிங்களா? அதில் என்ன டிஃப்ரென்ஸாக இருக்கும், நம்மளுடைய ஆடியன்ஸ் செக்மெண்ட்ஸ் டிஃபரன்சியேஷனாக இருக்கும், லீட் ஜென்ரேஷனை பொறுத்தளவுக்கு லீட்ஸ் ஃபார்ம் வந்து நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? என்ன ஆகும் தெரியும், தமிழ் வேறு எந்த டிஃபரன்சியேஷன்ஸோ நீங்கள் பார்க்க முடியாது. ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம லிங்க்டினை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ஜாப் அப்ளிகன்ஸ் மட்டும்தான் கம்பெனிஸ் வந்து ஆட்ஸ் ரன் பண்ணுறாங்க, சரிங்களா? ஏன் அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான விஷயம். ஒரு நாளைக்கு நீங்க 5000 டு 6000 வரைக்கும் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா தான் நீங்களோட இம்ப்ரஷன்ஸ் நீங்க பார்க்க முடியும். ஓ சரி சரி. இப்போ நம்ம Facebook எல்லாம் வந்து 1000 இம்ப்ரஷன் மேல தான சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க, இங்க எப்படி சொன்னா லிங்க்டின்ல? இங்க 1000 இம்ப்ரஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4000 டு 5000 சார்ஜ் பண்ணுவாங்க. சரிங்களா?